என்னன்னா நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நானு. வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ராயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் அப்டேட்ஸு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியுமா அப்பல. ஓகே ரைட், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஏஞ்சலிக் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6ஆம் தேதி நான் லக்கி ராயில் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ராயில் இருந்துச்சு. 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த ஒரு லக்கி ராயில் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஒரு டோக்கன் டவர் ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா அதில் ஒரு ஏஞ்சலிக் பேண்ட்டு ப்ளஸ் அந்த ஒரு ஏஞ்சலிக் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஏஞ்சலிக் ராயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த செகண்டாக இன்குபேட்டரில் வர வேண்டிய ஸோ அந்த ஒரு பர்பிள் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெஸ் இருக்குது. ஸோ இது பிடிச்சிருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா டாப் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வந்து வந்துடும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பண்டில் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபீமேல் பண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் பஸ்டருக்கான ஒரு ஸ்கின்னு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார் 90க்கான ஒரு ஸ்கின்னு அதுக்கப்புறம் இது போன ரிவார்ட்ஸ்லாம் சேர்த்து இந்த ஒரு டோக்கன் ராயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கி ராயலில் செஞ்சு விட்ருக்கானுங்க. ஸோ இந்த ஒரு லக்கி ராயில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எடுத்துக்கோங்க, வேணாம் அப்படின்னா விட்டுருங்க மாப்பிள்ள. ஏன் அப்படின்னா இந்த ஒரு லக்கி ராயில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1800 டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணோம். ஏதோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வந்து சுற்றுனதுக்கு வந்து பார்த்திங்க ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ மேல் கொடுத்துருந்தா கூட சந்தோஷமாக இருந்திருக்கும். ஃபீமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே விட்டுருலாம். ஓகே ஸோ ரைட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரே ஒரு ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரேரான ஒரு ரிவார்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சள் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஸோ மஞ்சள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கிறது, மங்களகரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஸோ டேய் என்னடா இது கொடுத்ததே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறானு. ரைட்டு, இன்னொரு கங்க்ராச்சுலேஷன் வந்திருக்கு. போடு அந்த ஒரு ஏஞ்சலிக் பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைத்து விடுது. வெறும் வந்து பார்த்திங்கன்னா 150, 200, 400 வச்சுக்கோங்க. ஓகே ஸோ வந்து 300 சில்லறன்னு நினைக்கிறேன், 360லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைத்து விட்டுது. ஸோ ரைட்டு, இதோட வந்து பார்த்திங்கன்னா அட்டையை சாத்திட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுவோம். ஸோ ஓகே மாப்பிள்ள, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்மியான டைமண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் பஸ்ட்டை கிடச்சிருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஏஞ்சலிக் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கம்மியான டைமண்ட்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ட்ரை பண்ணுறதாலும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு டோக்கன் டவரில் ஒர்த்தான ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஏஞ்சலிக் க்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து டாப் அப்பில் ஏதாவது ஒரு விஷயங்கள் டாப் அப் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏஞ்சலிக் ஹண்ட் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது பேஜ் வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஏஞ்சலிக் பார்ட்டி ஈவெண்ட்டில் ஏதாவது எடுத்துருக்கணும். ரெண்டாவது வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாப் அப்பில் வந்து பார்த்திங்கன்னா 100 டைமண்ட்ஸாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் டாப் அப் பண்ணி க்ளைம் பண்ணியிருக்கணும். ஸோ நான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 100 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏஞ்சலிக் ஷூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக் கண்ணாடி இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணி விட்டுறலாம். க்ளைம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வந்து அந்த செகண்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அட பாவிகளாடி என்னடா இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண சொல்கிறானுங்க அட பாவிகளா. ஸோ ரைட்டுங்க, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை டாப் அப் பண்ணாமல் வைக்காமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரைட்டு, நம்ம டாப் அப் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட வந்து காசு பிடுங்கிறதுக்கு எப்படிலாம் ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வந்துருக்கானு பார்த்தீங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட்டு 100 டைமண்ட் டாப் அப் பண்ணாலே க்ளைம் ஆகிடுச்சுங்க. ரைட்டுங்க, வேறு லெவலுங்க, அங்கே பாருங்கள் க்ளோவில் வந்துருச்சு. ஸோ செகண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதானே பார்த்து என்னடா இது க்ளைம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தேர்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டோக்கன் டவர் ஈவெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் ஏதாவது எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் க்ளைம் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு ஏஞ்சலிக் பேண்ட் எடுத்திங்கன்னா தான் க்ளைம் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த சைடில் வேறு போட்டிருக்கானுங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்டோன் எடுத்து எடுத்திங்கனாலே க்ளைம் ஆயிரும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த க்ளோவில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ இது வந்து பார்த்திங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ரைட்டு, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஈவெண்ட் வந்திருக்கா? இந்த ஒரு ரூம் கார்டு ஈவெண்ட்டுங்க. ஸோ இந்த ரூம் கார்டு ஈவெண்ட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணி விளாட போய் கெரினாலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளர போகிறதே பக் ஆகுது. மேட்சுக்குள்ளே போனாலும் பக் ஆகுது, ஸோ விளாண்டாலும் பக் ஆகுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி ரூம் கார்டு வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் ரூம் கார்டு கொடுப்பானுங்க. ஸோ பார்த்துக்கோங்க, வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்
டீம் மெம்பர்ஸோட ஏற்றி எடுத்துக்கோங்க. ஓகே ரைட் மாப்பிள, இந்த ஒரு வீடியோதோட அப்படியே சாத்திரி கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இபி, ஸோ இதை வந்து சொல்லணுன்ட்டு இருந்தேன், மெமரிஸ் ஆஃப் யுவர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இபி கொடுத்துருப்பான் எலிட் பாஸோட அந்த ரிப்போர்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே கிளிக் பண்ணி பாருங்கள். இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் எத்தனை எலிட் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுருக்கீங்க, அதில் எத்தனை எலிட் பாஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் என்னோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டுறேன் இருங்க. ஓகே ஸோ அந்த சீசன்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகே சாரி ஓகே ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2019 ஆறாவது மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் விளாண்டுட்டு இருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, 2019 ஆறாவது மாதம், 2018 தான் கேம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா 28 எலை பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இது போட்டதான் பார்ட்டிசிபேட்டட்னா நான் போட்டது, நான் போட்டது. ஓகே ஸோ டோட்டலாக நான் எத்தனை எலைட் பாஸ் விளாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 42 எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கனா விளாண்டுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 935 ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணியிருக்கேன். இது நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், 42 எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த விளாண்டுருக்கேன். அந்த எலைட் பாஸில் 13019 ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா அதில் டோட்டலாக இருக்குது. ஓகே ஸோ ரைட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எலைட் பாஸ்லேருந்து நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 15 எலைட் பாஸ்லேருந்து தான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து விளாட ஆரம்பிச்சிருந்து பார்த்தீங்கன்னா 7th எலைட் பாஸ்லேருந்து விளாட ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் 15 எலைட் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எலைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ரைட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பானுங்க. ஸோ இந்த ஒரு சர்டிஃபிகேட் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்து 28 எலைட் பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எதாவது கொடுத்துருக்கானுங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5746 மிஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு கையினால் வந்து ஒரு உருட்டு போட்டிருக்கானுங்க. இது பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா எலெக்ட் பாஸ் ஃபைனலாக முடிய போதில்ல. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் போயிட்டு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எப்போலேருந்து நம்ம விளாண்டுருக்கோம், எவ்வளோ எலெக்ட் பாஸ் விளாண்டுருக்கோம், எவ்வளோ எலெக்ட் பாஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேஜில் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 7th அது போயிடும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரைட் மாப்பிள, இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நம்ம. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இல்லைங்க நாளானிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருங்க, முக்கியமான தலைவன் விட்டம் பார்த்தீங்களா, வெக்டாருக்கான ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டானுங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வெக்டாருக்கான ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதில் ஒர்த்தான ஸ்கின் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இந்த டாப், ஏன் அப்படின்னா டபுள் ஆர்மர் பென்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டாப்புங்களா, கண்டிப்பாக இந்த ஒரு இன்குபேட்டர் மோஸ்ட்லி நிறைய பேர் சுத்தாத ஒரு இன்குபேட்டர்னா அது இதை தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வெக்டாரே நிறைய பேருக்கு பிடிக்காது, அதுக்கு எதுக்குடா இன்குபேட்டர் அப்படி சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டானுங்க எல்லாரும். ஓகே ஸோ ரைட்டு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ரீலோடு, தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் அக்யூரசி, ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரேஞ்சு சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷன். ஸோ இதில் ஒர்த்தானது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்த்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்துங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஸ்டோ ப்ளூ பிரிண்ட் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 39 இருக்குது, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வரும், 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், இப்போ வந்து வேணாம். ஓகே ஸோ ரைட்டு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஆஃபர் வருது. ஓகே ஸோ ரைட்டு மாப்பிள, இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் வருது, அதில் சந்திக்கிறேன். Thank you for watching. Love you all. விண்ஸோ அப்படின்ற இந்த ஒரு ஆப்பில் உங்களால் 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டாப் பண்ணிக்கலாம். ஸோ உடனே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பரை போட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் இருக்கும், மெயின் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை விட சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரல் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்பை ஷேர் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ண சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் ஃப்ரீயாக மணி கிடைக்கும். ஸோ இந்த ஒரு மணியை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு வித்ட்ரால் பண்ணிக்கலாம், கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அப்படின் சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் 196 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே 1196 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். இந்த ஒரு அமௌண்ட் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயருக்கு டாப் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்களும் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணும் அப்படின்னா உடனே இன்ஸ்டால் பண்ணுங்கள். கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்கேன். இது மட்டும்தான் ஏர்ன் பண்ணுற மெத்தடான்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது இதில். ஸோ இதில் ஃப்ரீ ஃபயருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டாப் அப் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப் அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அப்பும் கம்மியாக கிடைக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் மூலமாக டாப் அப் பண்ணுறதுனால கிடைக்கும். ஸோ வேணுன்றவங்க இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் டாப் அப் பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நிறைய டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது, ஓகேவா? ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பில் ஃப்ரீயாக மணி 100% ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வந்து எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். சொந்த காசை போட்டு தயவு செஞ்சு ஃப்ரீ ஃபயருக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மணி ஏர்னிங் ஆப்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணி அதை வச்சு டாப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க.